என் உறவான தமிழ் உறவு நேதாஜியும் பசுமோன் தேவரையும் தாங்கி பொதுநல அமைப்புகள் நடத்தி வரும் என் உறவு ரத்தங்களுக்காக அடியனுடைய பணிவான இந்த பேட்டியை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். இன்றைய சூழ்நிலையில் பசுபொன் தேவரையும் நேதாஜியையும் தாங்கி நாம் அரசியல் அமைப்பு பொதுநல அமைப்புகள் எல்லோருக்குமே 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு இக்கட்டான, இன்னும் சொல்லப்போனால் நம்மளை உதாசீனப்படுத்துவது போல அரசியல் அமைப்புகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என நாம் எல்லோரும் நினைக்கிறோம். ஒற்றுமையில் நம்மளுடைய வாழ்வு உயர வேண்டும் என்பது நல்ல கருத்து. அதே சமயம் பசும்பொன் தேவரை தாங்கியும் நேதாஜியும் புறம் தள்ளியும் எவரும் அரசியல் பண்ண முடியாது என்பதுதான் யதார்த்தம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சுயநலம் பார்க்காமல் பொதுநலம் பார்த்திருந்தால் இப்போது இந்த நிலைமை வந்திருக்காது. இதையெல்லாம் கருத்துக்கள் வைத்து அதே சமயத்தில் யாரையும் குறை சொல்லும் சூழ்நிலையில் இப்போது நாம் இல்லை. மனசாட்சிக்கு பொதுவாக இன்றைய அரசியல் நிகழ்வுகளில் 2021 நாம் பயணிக்க வேண்டும். நம்முடைய அமைப்புகளில் இப்போது எனது உறவினரான ஆர் சரவணத்தேவர் அவர்கள் தமிழ்நாட்டின் தலைநகரமாம் சென்னையிலே மார்ச் 6 முக்குளத்தூரின் ஆர்ப்பரிக்கும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்வதற்காக அதை செய்து கொண்டிருக்கிறார். இதை வந்து முக்குளத்தூர் புலிகள் அமைப்பினுடைய ஆர் சரவணத்தேவர் என்று யாரும் நினைக்க வேண்டாம். சென்னை மாநகரிலே, அதுவும் இல்லாமல் தென் தமிழகத்திலே பண்ணாமல் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையிலே அவர் பண்ணுவதற்கு முதலில் அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆர்ப்பாட்டத்துக்கு தேவர் தொண்டர்களும் நேதாஜியினுடைய பக்தர்களும் அணிதிரண்டு சென்னையை நோக்கி வர வேண்டும் என்பது இந்த அடியனுடைய பணிவான வேண்டுகோள். அதற்காக ஆர் சரவணத்தேவரை யாரும் ஒரு ஏமாற்றுவார் என்று யாரும் நினைக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், எந்த சுயநலமும் இல்லாமல் சமுதாய பொது நலனுக்காக ஆர் சரவணத்தேவர் இதை கையில் எடுத்திருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடைபெறும் போது உளவுத்துறை மூலமாக நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று அரசுக்கு செவிசாய்க்கிற நேரத்திலே நாம் இருக்கிறோம். அதுபோக தலைவர்கள் யாரும் இதை வந்து அண்ணன் தம்பி பாசம் போல, உறவினர்கள் நம்மளுடைய உறவு ரத்தங்களை நினைத்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அதே சமயத்தில் கலந்து கொண்டால் தேவர் திருமானாரின் புகழ் மென்மேலும் வளரும். நம்மளுடைய இனமான வருங்கால இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமையும் என்று சொல்லி சென்னையிலே சங்கமிப்போம். தேவரின் ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடை செய்வோம். முக்குளத்தூர் புலிகளுடைய அமைப்பு ஆறு சரவணத்தேவருக்கு அவருடைய ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.